இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாவலோட பேரு த நைட் ஆஃப் த ஹண்டர் பை டேவிஸ் கிரப். சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போவோம். 1930 வெஸ்ட் வர்ஜீனியால ஹாரி பாவல்னு ஒருத்தன், அவன் ஒரு சீரியல் கில்லர். அது மட்டும் இல்ல, ஒரு போதகர். அவன் ஓஹியோ ரிவர் போற வழியா டிராவல் பண்றான். அவன் என்ன சொல்றான்னா, சில பொம்பளைங்களை நான் கல்யாணம் பண்ணி அவங்கள கொலை பண்ணது எல்லாம் நியாயம்தான், ஏன்னா நான் கடவுளோட தொண்டை தான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு அவன் கொலை எல்லாத்தையும் நியாயப்படுத்துறான். அவன் ஒரு டவுனுக்கு போறான். அங்க பவல போலீஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்காகனா, அவன் கார் திருடினதுக்காக. அவன் தண்டனையை அனுபவிக்கிறதுக்காக மவுண்ட்ஸ்வில் ஜெயிலுக்கு அனுப்பப்படுறான். அந்த ஜெயிலில் எதர்ச்சியாக பவல் வந்து அவனோட செல்ல பென் ஹார்பர் அப்படின்னு ஒருத்தரை வந்து அறிமுகப்படுத்திக்கிறான். அவன் வந்து அந்த டவுனோட ஒரு லோக்கல் ஆளு. அவன் வந்து ரெண்டு ஆம்பளையை கொலை பண்ணிடுறான். எதுக்குன்னா, ஒரு பேங்க் ராபரி செய்கிறப்ப. அந்த பேங்க் ராபரியில் அவன் எடுத்த பணம் $10,000. ஆனால் போலீஸ் வந்து அவனை பிடிக்கும்போது அவன்கிட்ட அந்த காசு கிடையாது. ஹார்பர் அந்த பணத்தை அவங்க குழந்தைங்க ஜான் அண்ட் பேர்ல் கிட்ட கொடுத்து ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிறான். எங்கே மறைச்சி வைக்கிறான்னா, பேர்லோட பொம்மையில் மறைச்சி வைக்கிறான். பவல் வந்து இவன் கூட ரொம்ப கன்னிங்காக பழகி அந்த பணம் எங்கே இருக்குன்றத கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறான். ஆனால் கடைசி வரைக்கும் ஹார்பர் அந்த பணம் எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லை. பவல் எத்தனையோ அட்டெம்ப்ட் பண்ணுறான். ஆனால் ஹார்பர் செத்து போகும்போது அந்த ரகசியத்தை அவனோடவே எடுத்துகிட்டு போகிறான். ஹார்பரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பவல் ரிலீஸ் ஆகிறான். பவல் ரிலீஸ் ஆன உடனேவே ஹார்பரோட சொந்த ஊருக்கு போகிறான். அவன் அங்கே என்ன செய்கிறான்னா, அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் ரொம்ப நல்லவன் மாதிரி நடித்து ஏமாத்துறான். அது மட்டும் இல்லாமல் ஹார்பரோட மனைவி வில்லாவை ஏமாற்றி காதலிக்கிறான். வில்லா யாருன்னா, வால்டர் ஸ்பூன் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க. வால்டர் ஸ்பூனோட ஒய்ஃபோட பேர் வந்து ஐசி. பவல் வந்து வில்லாவை பின்னண்டி துரத்தி துரத்தி காதலிச்சு ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பவல் வந்து இந்த டவுன்ஸ் பீப்புளோட எல்லா ட்ரஸ்ட்டையும் சம்பாதிக்கிறாரு. ஆனால் ஹார்பரோட பையன் ஜான் மட்டும் பவலை நம்பவே மாட்டேங்கிறான். ஜானும் பேர்லும் எதர்ச்சியாக பணம் எங்கே இருக்கிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பவல் ஒட்டு கேட்குறான். பவல் ஒட்டு கேட்டது இல்லாமல் போய் பேர்லை த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பேர்லை த்ரெட்டன் பண்ணும்போது வில்லா வந்து அதை கேட்டுடுறாங்க. அதை கேட்டுட்டு பவலை கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி என் பொண்ணை த்ரெட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு பவல் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து பேர்லை த்ரெட்டன் பண்ணல, இது வந்து கடவுளோட தொண்டு, நான் அதை தான் கேட்குறேன் அப்படின்னு வில்லாவை ஏமாத்துறான். கொஞ்ச நாள் கழித்து பவல் வில்லாவை கொலை பண்ணுறான். அந்த பொணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த ரிவரில் போட்டுடுறான். அது எப்படி தோணுதுன்னா, வில்லா வந்து அவங்க பசங்களை விட்டுட்டு போன மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கிறான். மறுபடியும் பவல் வந்து ஜானையும் பேர்லையும் வந்து பணம் எங்கே இருக்குன்னு கேட்டு தொந்தரவு பண்ணுறான். இந்த பசங்க பல தடவை அவங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி பேர்டி ஸ்டெப்டோ அப்படின்றவங்க கிட்ட போய் தஞ்சம் புகுந்துடுறாங்க. அந்த பேர்டி ஸ்டெப்டோன்றவர் யாருன்னா, அவர் ஒரு வயசானவர். அவர் நாள் பூரா குடிக்கிறது, அப்புறமேட்டா அந்த ஒரு போட்டில் அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறது, இதுதான் அவரோட வேலை. அவர் வந்து ஜானோட ஃப்ரெண்டு. ஜானும் பேர்லும் அங்கே போய் இருக்கும்போது பேர்டி வந்து ஃபுல்லாக குடிச்சிருக்காரு. ஏன் இப்படி குடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, பேர்டி வந்து வில்லாவோட பணத்தை மிதந்து வர்றதை கண்டுபிடிச்சி இதை நம்ம சொன்னோன்னா நம்ம தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் மக்கள் எல்லாம் அப்படின்னு நினச்சி பயந்து இருக்காரு. இந்த பசங்க அவங்க அப்பா ஹார்பரோட போட்டை வச்சு அந்த நதியில் எங்கேயோ கடந்து தப்பிச்சு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா, ரேச்சல் கூப்பர் அப்படின்ற ஒரு பொம்பளை கிட்ட போய் தஞ்சம் புகுறாங்க. ரேச்சல் கூப்பர் யாருன்னா, அவங்க ஒரு வயசானவங்க. அவங்க வந்து இந்த ஸ்ட்ரே சில்ட்ரன் எல்லாரையும் பார்த்துக்கிறவங்க. ஆனால் பவல் எப்படியோ அவங்கள ட்ராக் பண்ணுறாரு. வந்து ரேச்சல் வீட்டில் நான் என் பசங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ரேச்சலுக்கு பவல் வந்து ஒரு கெட்டவன்றது நல்லா தெரியுது. அதனால் ரேச்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போவே என்னோட ப்ராப்பர்ட்டிலேருந்து வெளியில் போ, இல்லைன்னா நான் அவனை சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி கன் எடுத்து அவனை மிரட்டுறாங்க. நைட்டு ஃபுல்லாக ரேச்சல் வந்து ஷூட் அவுட் நடத்துகிறாங்க. அதில் பவல் வந்து காயமாயிடுறான். பவலை பிடிச்சி அவங்களோட பாண்டில் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டா தான் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் இதுக்குள்ளே வில்லாவோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பவலை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வராங்க. ஜான் வந்து பவலை அரெஸ்ட் பண்ணுறதை பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறான். ஏன்னா அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ என்ன செய்கிறான்னா, அந்த பொம்மை ஒன்று எடுத்து பவலோட ஹேண்ட் கஃப்லேயே அடி அடி நடிக்கிறான். அப்போ அதுலேருந்து பணம்லாம் கீழே கொட்டுது. மறுபடியும் பவலை கூட்டின்னு போய் மவுண்ட்ஸ்வில் ஜெயிலில் தான் போடுறாங்க.
அவன் செஞ்ச தப்புக்கு சாட்சி சொல்கிறது ஜான் தான். ரேச்சல் வந்து ஜானையும் பேர்லையும் அவங்க கீழே எடுத்துக்கிறாங்க, பவலில் எக்ஸிக்யூஷன் பண்ணுறோம் அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க. கடைசியாக ஜானும் பேர்லும் அவங்களோட ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸை ரேச்சலும் அப்புறம் அங்கே இருக்கிற மீதி பசங்களோட சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. இதோட கதையை முடிக்கிறார் ஆத்தர். இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக புக்கு வாங்கி படிங்க, இல்லைன்னா லைப்ரரியில் புக்கு பாரோ பண்ணி படிங்க. நன்றி, வணக்கம்.